அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனல் இன்னைக்கு கறி வச்ச ஜாலர் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது நல்லா சுவையாக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் வந்து வெங்காயம் ஒரு டேபிள்ஸ்பூன்ஸ் சோம்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி சார் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் வந்து ஒரு முட்டை தேவையான அளவு உப்பு கொஞ்சோன்னு ஜீனி அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் சோம்பு ஜூஸை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு ஒரு 1 கப் அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி கெட்டியான தேங்காய் பால் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்கு வடிகட்டுறோன்னா கட்டினா இல்லாமல் இருக்கிறதுக்காக வடிகட்டுறோம். அதுக்கப்புறம் பேன் ஹீட்டான பிறகு ஒரு ஜாலராக போட்டு எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபுட்டு. பெருநாள் டைம் அந்த டைம்லனா அதிகமாக இஸ்லாமியர்கள் வீட்டில் வந்து இது செய்வாங்க. நல்லா சுவையாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். ஜாலை ரெடி ஆகிடுச்சி. இதுக்கு உள்ளார வைக்கிறத வந்து நம்ம செய்கிறது எப்படி பார்த்துடலாம். கடாய் ஹீட் ஆனோன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. கறி மசாலாத்தூள் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறி வேக வச்ச தண்ணி வந்து 1-2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வரும். நம்ம கறி வேக வச்சு ஒரு பீஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கோம். அது 1 கப்பு. இதை வந்து சிக்கனில் கூட செய்யலாம். நாங்கள் இப்போ மட்டனில் செஞ்சுருக்கோம். அது இந்த எண்ணெய்னா பிரிஞ்சு வந்த பிறகு அந்த வேக வச்ச அந்த கறி பீஸை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்டில் மல்லிக்கீரை தூவி 1 பவுலில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு முட்டையை நம்ம வந்து அடிச்சுப்போம். 1 பவுலில் 1 முட்டையை ஒட்டி நல்லா அடிச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நல்லா முட்டையை அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம பூரணம் ரெடி ஆகிடுச்சு, ஜாலர் ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஜாலர் ஆப்பமாக எடுத்து உள்ளார அந்த பூரணத்தை வச்சு மடித்து 4 பக்கமும் மடித்து எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இல்லை வெங்காயம் சாறு அந்த சோம்பு அடித்து ஒரு ஜூஸ் எடுத்தோம்ல, அதுதான் இந்த ஜாலர் ஆப்பத்துக்கு வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து மனம் கொடுக்கும். அது நல்ல ஒரு மனமாக இருக்குது. ரெடி பண்ணி வச்சு நம்ம தவாவை ஹீட் பண்ணிடலாம். தவாவை ஹீட் பண்ணி கொஞ்சோன்னு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜாலர் ஆப்பத்தை ஒன்று ஒன்றா இதில் போட்டுடலாம். நம்ம முட்டை எதுக்கு அடித்தோன்னா இந்த ஜாலர் அப்பம் வைக்கக்குள்ள அந்த முட்டையை மேலே வந்து ஊற்றி அது பண்ணால் பிரியாமல் வரும். அதனால் 2 சைடுமே நம்ம வந்து முட்டையை ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து வெஜ்ஜிலையும் பண்ணலாம். நான் மட்டன் வச்சு பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து வெஜ்ஜிலையும் பண்ணலாம். இதே மாதிரி 2 சைடும் முட்டையை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். வெந்துருச்சு. நம்ம 1 ஜாலர் அப்பத்தையும் எடுத்து வச்சிடலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இதை சும்மாவே சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜாலர் அப்பம் பார்க்கவே நல்லா ஆசையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக மேலே கொஞ்சோண்டு மல்லிக்கீரை வச்சுக்கோங்க. சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். பக்கத்தில் பண்ணுங்க.